சினிமா. இந்த வார்த்தையை கேட்ட மாத்திரத்தில் நம் ஒவ்வொருவர் மனதிலும் அந்த வார்த்தையை சார்ந்த காட்சியோ அதை சார்ந்த சம்பவங்களோ நிச்சயமாக எழும். அந்த அளவுக்கு சினிமா நம் வாழ்க்கையில் இருந்து பிரிக்க முடியாத ஓர் அங்கமாகிவிட்டது. அதிலும் தமிழ் சினிமாவிற்கு தன்னிகரற்ற வரலாறு எப்பொழுதும் உள்ளது. ஏனெனில் இந்த உலகில் வேறு எந்த மாகாணத்திலும் இல்லாத அளவுக்கு நான்கு முத்தான முதல்வர்களை நமக்கு அளித்த தாய் சினிமா. அந்த கலைத்தாய் தன் பிள்ளைகளை காலகட்டத்திற்கு ஏற்ப மெருகேற்றிக் கொண்டேதான் இருந்தாள். என்னதான் கலைத்தாய் தன் சினிமாவை மெருகேற்றிக் கொண்டே இருந்தாலும் நவீன விஞ்ஞான வளர்ச்சியும் பல பன்னாட்டு நிறுவனங்களின் ஆதிக்கமும் தமிழ் சினிமாவை சற்று நிலைகுலைய செய்வதை நம்மால் கூட உணர முடிகிறது. 2018 2019 ஆண்டில் அடியெடுத்து வைக்கும் இந்த புத்தாண்டில் நிலைகுலைந்த தமிழ் சினிமாவை எப்படி மீட்டெடுப்பது என்ற நோக்கில் மக்களிடமும் சினிமா வல்லுநர்களிடமும் பல கலந்தாய்வு மேற்கொள்ளப்பட்டது. அதில் சில நம்ப முடியாத காரணங்கள் கிடைத்தன. தமிழ் சினிமா 2018 மிகச்சிறந்ததாக விளங்கியது என்று நான் சொன்னேன். அதுக்கு முக்கியமான காரணம் மூன்று அருமையான இயக்குநர்களை தந்த ஆண்டாக அந்த ஆண்டு அமைந்தது. மிகச் சாதாரணமாக ஆரம்பிக்கப்பட்ட இந்த நேர்காணலில் 2018 எந்தெந்த படங்கள் பிடித்தன என்ற கேள்விக்கு 96 படம் ரொம்ப பிடிச்சிருந்தது, வட சென்னை ரொம்ப பிடிச்சிருந்தது, இமைக்கா நொடிகள் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, ராட்சசன் சொல்லுவேன், டாஸ்டிக் பீஸ்ட்ஸ் அண்ட் கிரைம்ஸ் ஆஃப் கிரிண்டல்வால்ட் பார்த்தேன், பரியேறும் பெருமாள், இமைக்கா நொடிகளும் ராட்சசன் ரெண்டுமே ரொம்ப பிடிச்சிருந்தது சார். 2.0 ராட்சசன். எனக்கு சர்க்கார் படம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. சர்க்கார் அப்புறம் பரியேறும் பெருமாள், செக்கச்சி வந்த வானம், சர்க்கார், பரியேறும் பெருமாள். அதே கேள்வியை திரைத்துறையை சார்ந்தவர்களிடம் கேட்டதற்கு அறம், அருவி, ஜோக்கர், எட்டு தோட்டாக்கள், குற்றம் 23, அப்படி இன்னும் இன்னும் கூட இருக்கு படங்கள். அந்த சின்ன பட்ஜெட் படங்கள் தான் ஜெயிச்சிருக்கு. சின்ன படங்களுக்கு பெரிய வெற்றியை தந்திருக்கு. அதனால என்ன ஆகுது, நிறைய நிறைய படங்கள் தயாராகுது. சின்ன படங்கள் நான் என்ன சொல்றேன்னா, ஒரு 2 கோடிக்கு கம்மியாக எடுக்கிற படங்களை சின்ன படங்கள்னு சொல்றேன். பெரிய நடிகர்கள் இல்லாமல் புதுமங்களை போட்டு எடுக்கிறத சின்ன படங்கள்னு சொல்கிறேன். இந்த மாதிரி பல சின்ன படங்கள் பெரிய வெற்றியை தந்துருச்சு சார். இப்போ ராட்சசன் நல்லா போச்சு, இப்போ கனா நல்லா ஓடிட்டுருக்கு, அதை வந்து கணிக்க முடியல. சில படங்கள் மக்கள் ரொம்ப விரும்பி பார்க்குறாங்க. வெற்றி படங்கள் பார்க்க போனால் இந்த வருஷம் வந்து 96 மிகப்பெரிய வெற்றி படமாக சொல்லலாம். அர்ச்சகன் மிகப்பெரிய வெற்றி படமாக இருக்குது. பெரிய எதிர்பார்ப்புகள் அப்படின்னு சொல்லலாம் இல்லாமல் வந்த படங்கள் பார்த்தீங்கன்னா, லைக் டிக் டிக் டிக்னு ஒரு படம் வந்தது. அது வந்து வரும்போது பெருசாக ஜெயிச்சிரும் அப்படின்னு நினைக்கல, ஆனால் பெருசாக ஓடின படம். இன்னொரு படம் வந்து அது நல்ல விமர்சனமும் பெற்று பிரம்மாண்டமான கலெக்ஷனும் வந்த படம், நடிகர் திலகம்னு ஒரு படம் வந்தது. ரொம்ப ஃபேண்டாஸ்டிக்காக ஓடிச்சு. அது வந்து நம்ம வரும்போது இது ஒரு பயோபிக், சாவித்திரியை பற்றி எடுக்கிறாங்க, இது ஓடுமா ஓடாதா அப்படின்னு நினச்சி முதல்ல அந்த படம் நாங்கள் வந்து ஒரு ஷோ தான் கொடுப்போம். ரிலீஸ் அன்னைக்கு பார்த்துட்டு வெளியில் லேடிஸ் பார்த்துட்டு வெளியே வரும்போது அழுதுகிட்டே வந்தாங்க. ஏ என்னப்பா இது அப்படின்னு நினச்சிட்டு ஒரு ஷோ 2 ஷோ ஆக்கணும். சாட்டர்டே வந்து முடிஞ்சதுக்கப்புறம், 2 ஷோ முடிஞ்சதுக்கப்புறம் அதுக்கு இருந்த வரவேற்பை பார்த்துட்டு சண்டேலேருந்து 4 ஷோ ஆக்கணும். ஸோ அந்த படம் பெருசாக சக்ஸஸ்ஃபுல் ஆச்சு. ஒன்று லெனின் பாரதி இயக்கத்திலே வெளியான மேற்கு தொடர்ச்சி மலை, இன்னொரு பக்கம் மாரி செல்வராஜ் இயக்கத்திலே வெளியான பரியேறும் பெருமாள் திரைப்படம், இந்த ஆண்டின் இறுதியிலே வெளியான அருண்ராஜா காமராஜனுடைய கானா. அதே நேரத்தில் 2018 நம்பி ஏமாற்றிய படங்கள் எவையவை என்ற கேள்விக்கு மக்களின் பதில் இதுதான். ஜுங்கா வந்து ரொம்ப டிசப்பாயின்ட்மெண்ட்டாக இருந்தது. இப்போ ரீசெண்டாக வந்த மாரிட்டோ, அது எக்ஸ்பெக்டேஷன் வந்து ரொம்ப பீக்கில் இருந்தது, பட் சொல்லிக்கிற அளவுக்கு இல்லை படம். இந்த பார்ட் 2லாம் எடுக்கிறாங்கல்ல, அதெல்லாம் ஏமாற்றக்கூடிய படம் தான் ஜுங்கா. நான் அப்படி ஏமாந்த படம்னா ஜுங்கான்னு சொல்லு. சண்டைக்கோழி சொல்லுவேன், சண்டைக்கோழி 2, சண்டைக்கோழி 2 அப்புறம் ஜுங்கா, ரெண்டு படமும் ஏமாற்றதை கொடுத்துதான் நம்பி போனேன். பட் ஆனால் அந்தளவுக்கு எதுவும் இல்லை. அதில் விஷால் படம் ஒன்று வந்தது இல்லை, அது ரொம்ப மொக்கையாக இருந்தது. 2.0 ஆக்சுவலாக வந்து அது வந்து டெக்னாலஜி வைஸாக ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன் ரொம்ப எதிர்பார்த்த ஒரு படம். எதிர்பார்த்து போன படத்தில் ஏமாற்றம்னா சீத காதையை நான் ரொம்ப எதிர்பார்த்தேன். அதே கேள்வியை திரைத்துறையை சார்ந்தவர்களிடம் கேட்டபோது சிலர்
தங்களின் நலன் கருதி உண்மையை சொல்ல புறக்கணித்தனர் என்பதும் இங்கு குறிப்பிடத்தக்கது. சினிமாவை பொறுத்த வரைக்கும் மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்புன்னு சொல்றது. காரணம் வந்து இப்போ ரொம்ப படம் எல்லா ப்ரொடியூசருக்கும் தன் பிள்ளை தாங்க நல்ல பிள்ளை. ஆனால் அந்த பிள்ளை நல்ல பிள்ளை இல்லைன்னு பொதுமக்கள் ஏற்றுக்கணும். ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் தான் தெரியுது அது என்ன வித்தியோ தெரியல. எங்களால் இன்னும் அதை கண்டுபிடிக்கவே முடியல. கண்டுபிடிச்சிருந்தா நாங்கள் எங்கள் தொழிலே எங்கேயோ போயிருக்கோம். ஆனால் நல்ல படம்னா என்ன, நல்ல ஓடக்கூடிய படம்னா என்ன, அது மக்கள் முதல்ல தயாராகிடுறாங்க. அதாவது ஒரு சின்ன படம் அந்த படத்துக்கு முத நாளே ஃபுல்லாகுது. எப்படி மக்களுக்கு எப்படியோ தெரியுது. ஆனால் பெரிய ஹீரோஸ் படமே 50 கோடி 60 கோடி என்று போன படங்கள் நஷ்டத்தில் வந்திருக்கு. 100 கோடி படம் கூட இந்த 18 லாஸ்ட்ல தான் வந்திருக்கு. திரையுலக தொழிலை நம்பி பல்லாயிரக்கணக்கான குடும்பங்கள் இருக்கின்றன என்பது நாம் அனைவரும் அறிந்ததாகும். அந்த குடும்பத்தின் வாழ்வும் தாழ்வும் அவர்களின் பணி சார்ந்த திரைப்படத்தின் வெளியீட்டை பொறுத்தே மாறுபடுகிறது என்பதும் நமக்கு தெரிந்ததுதான். ஆனாலும் சில வலைதளங்கள் அந்த திரைப்படம் வெளியாவதற்கு முன்பே அந்த படத்தை வெளியிடுகின்றன. மக்களும் அதை கண்டுகளித்து அந்த திரைப்படம் நன்றாக இருந்தால் மட்டுமே திரையரங்குகளில் வந்து கண்டுகளிக்கின்றனர். இதற்கு என்ன காரணம் என்று கேட்டதற்கு டிக்கெட் விலை ரொம்ப ஏறி இருக்கனால மோஸ்ட்லி நாங்கள் வந்து நெட்டில் தான் மோஸ்ட்லி பார்க்குறோம். டைம் அதுக்கு ரொம்ப 3 hours ஸ்பெண்ட் ஆகுது வெளியே போனால். டிராஃபிக் அது இதுன்னு நம்ம பார்க்கல வந்து எல்லாரும் வீட்டிலே இருந்து பார்க்கறது தான் பெட்டர் அப்படின்னு நினைக்கிறதுனால தான் நெட்லயும் போன்லயும் பாத்துட்டு இருக்காங்க அதிகமா. தியேட்டர்ல டிக்கெட் விலை அதிகமா பண்ணிட்டாங்க. அதுல போய் பாக்குறதுக்கு நம்ம வீட்லயே இருந்து போட்டு பாத்துற மாதிரி. ஓகே சார், மூவி நல்லா இருந்துச்சுன்னா போய் பாக்கலாம். அது நான் ஒர்த்தா இருந்ததுன்னா நம்ம தியேட்டர்ல போய் பாக்கலாம். ஆனா ஒர்த் இல்லாத ஒரு மூவிக்கு நம்ம தியேட்டர்ல போய் அவ்வளவு ஸ்பெண்ட் பண்ணி பாக்கணும்னு ஒரு நீடு இல்லங்கிறதுனாலதான் சார். இவ்வளவு கஷ்டப்பட்டு அவங்க படம் எடுத்திருப்பாங்க, அதை போயிட்டு அசால்ட்டா லான்ச் பண்ணிடுவாங்க. அதை போயிட்டு அதில் பார்த்தா அதில் வர சந்தோஷம் எல்லாம் வேஸ்ட்டு தான். தியேட்டர்ல தான் என்னதான் இருந்தாலும் பெருசா ஸ்கிரீன்ல சவுண்ட் எஃபெக்டோட ஜாலியா பார்க்க முடியும். அதே கேள்வியை திரைத்துறையின் ஜாம்பவான்களிடம் முன்னெடுக்கையில் சூப்பர் க்வெஸ்டன். இப்போ ப்ரொடியூசர்ஸ் அசோசியேஷன்லேருந்து அதுதான் ரொம்ப பேசிகிட்டு இருக்கிறாங்க, இந்த பைரசியை வந்து எப்படி ஸ்டாப் பண்ணுறது அப்படின்ட்டு. இது வந்து ஒரு கவர்மெண்ட் அளவில் அவங்க உள்ள வந்து சரி நான் இதை வந்து முடக்கிறேன் அப்படிங்கிற ஒரு முனைப்போடு உள்ளே வந்தால் தான் இதை வந்து கண்டிப்பாக ஸ்டாப் பண்ண முடியும். ஏன்னா இன்றைக்கி ஒரு வெப்சைட் இருக்குது, நாளைக்கு பார்த்தீங்கன்னா அந்த வெப்சைட்கான இன்னொரு வெப்சைட்டில் அந்த படம் வருது. அவங்களுக்கு எப்படி இந்த படம் போய் சேருது அப்படிங்கிறதும் நமக்கு தெரியல. இன்னொரு விஷயம் பார்த்தா சில பேர் சொல்கிறாங்க தியேட்டர்லேருந்து எடுக்கிறாங்க அப்படின்ட்டு. அது அவ்வளோ ஈஸியான விஷயம் கிடையாது. ஏன்னா ஒரு தியேட்டருக்கு கேடிஎம்னு ஒன்று கொடுக்கும்போது 21 ஷோவுக்கு கேடிஎம் கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னால் நான் 21 ஷோ தான் ரன் பண்ண முடியும். இந்த வீடியோ பைரசிக்காக இன்னொரு ஷோ தனியாக நான் ரன் பண்ண முடியாது, அது வந்து எலக்ட்ரானிக்கலாக லாக் பண்ணிடுவாங்க. ஸோ அப்படிங்கும்போது இது எப்படி அவங்கள்ட்ட போய் சேருது அப்படிங்கிறது எனக்கே விளங்கலை. தமிழ் ராக்கர்ஸ் ஒன்று இருக்குல்ல, எங்கேயா தெலுங்கு ராக்கர்ஸ் கேட்டிங்களா, கன்னட ரக்கர்ஸ் கேட்டிங்களா, மலையாள ரக்கர்ஸ் கேட்டிங்களா, இந்தி ரக்கர்ஸ் கேட்டிங்களா, ஏன் ஒன்லி தமிழ் ரக்கர்ஸ்? இந்த வேதனை நம்மளுக்கு மட்டும்தான் இருக்குது, தமிழுக்கு மட்டும்தான் இது சயம் பிடிச்சிருக்கு. இந்த பைரசி அதாவது திருட்டு வீடியோ கேசட் வந்த காலத்துலேயும் தமிழில் மட்டும்தான் வந்துச்சு. திருட்டு விசிடி வந்த போதும் டிவிடி வந்த போதும் தமிழில் தான் வந்துச்சு. இப்போ தமிழ் ராக்கர்ஸ்னு ஒருத்தர் அழிக்கவே முடியாத ஒருத்தர் சைட் அமையாக தெலுங்கில் வைக்கல. இது வந்து ஒரு $1 million குவெஸ்டின். இது ஏன் அதை அழிக்க முடியல அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லாத்தையுமே அழிக்கலாம் சார். இந்த சினிமாவை சார்ந்தவர்கள், சினிமாவை சார்ந்த சங்கங்கள் அமைப்புகளில் இருக்கிறவங்க எந்த அரசியல் தொடர்பாகவும் இல்லாமல் இந்த சங்க இந்த இண்டஸ்ட்ரியோட வெல்ஃபேருக்காக போராடுறதுக்காக மட்டும் வரணும். அவங்க மத்திய மாநில அரசோட நல்ல உறவோடு இருக்கணும், நமக்கு வேண்டியதை கேட்டு பெறணும். மத்திய அரசாங்கம் இன்றைக்கு வந்து 1300 ஆபாச தலங்களை அழிச்சிருக்குது, லாக் பண்ணியிருக்காங்க. நம்முடைய நாட்டுக்கு நான் தேச விரோதமான ஏதாவது செய்திகள் வந்தால் அந்த மாதிரி ஒரு தகவல் படங்கள் வந்ததுன்னா உடனடியாக நிறுத்தப்படுது. இந்த அடிப்படையில் சினிமாவுக்கு எதிராக அவர்களுடைய பேரசி நிறுத்தப்படணுன்றது சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் போய் பேசுகிற நமக்கு 4 பேர் வேணும். நீங்கள் எல்லாருமே அவங்கவுங்க வாய்ஸை ரைஸ் பண்ணி அவங்கவுங்க கட்சி ஆரம்பிச்சுக்கிறக்கும் அவங்கவுங்க அரசியல் பண்ணிக்கிறக்கும் அவங்கவுங்க பெனிஃபிட் ஆகிறது மட்டும் தான் பேசுகிறாங்க. நம்ம சினிமா சார்ந்த எல்லாருமே யாரும் இண்டஸ்ட்ரியோட பெனிஃபிட்டுக்காக பேசலை. அது யாராக இருக்கட்டும், இன்றைக்கி ரஜினி சார் நினச்சாருன்னா ஒரே ஒரு ஃபோன் பண்ணார்னா இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கி இப்போ அவர் தலைமையில் ஒரு டீம் போய் உட்கார்ந்தா
ஒரு நாளில் ஒழிக்கப்படக்கூடியது இந்த பைரசி சைட்டு. இந்தியாவில் வந்து இந்த சுத்தமான பாரதத்துக்கு தூதராக நியமிக்கப்பட்ட கமலஹாசன் நினைச்சார்னா டெல்லியில் போய் கொண்டு இதுக்காக போகிற நம்மளை ரெடி பண்ணி கொடுக்கலாம். இங்கே லோக்கலில் பேசுகிற உள்நாட்டு தலைவர்கள் எல்லாமே செஞ்சு கொடுக்கலாம். யாரும் இந்த சினிமாவுடைய நலனுக்காக போராட தயாராக இல்லை. கம்ப்ளீட் ரெமெடி எப்படியானா சார், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் போலீஸ் டிபார்ட்மெண்ட் அண்ட் பொலிட்டிஷியன்ஸ் ஷுட் க்ளோஸ் டவுன் தி ஹோம் தியேட்டர்ஸ். அவங்க அவங்க வீட்டில் இருக்கில்ல சார், அவர் கியூப் கனெக்ஷன் வைக்கிறாரு, யூடியூப் கனெக்ஷனும் எல்லா கனெக்ஷனும் அவர் வீட்டில் இருக்குது சார். யூஎஃப்ஓ கனெக்ஷன் இருக்குது, கியூப் கனெக்ஷன் இருக்குது, எல்லாம். ஒரு படம் ரிலீஸ் ஆயிடுச்சுன்னா அவர் தியேட்டருக்கு வரமாட்டார். ஒரு சைடு நெக்ஸ்ட்டு ஹீரோ படம் ரிலீஸ் ஆயிடுச்சுன்னா இன்னொரு ஹீரோ வீட்டில் பார்க்குறாரு, தவிர தியேட்டருக்கு வந்து படம் பார்க்குறது இல்லை. ஃபஸ்ட்டு அந்த ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு யூ பிளாக் த ஹோம் தியேட்டர்ஸ், ஹோம் ஸ்க்ரீன்ஸ். கல்யாண மண்டபங்களோ படம் எடுக்கிறாரு, ஒரு மேரேஜ் ஹாலில் படம் ஷோ பண்ணுறாரு, கல்யாண மண்டபங்களோ ஷோ பண்ணுறாரு, ஒரு ஸ்கூல்லோ எக்ஸிபிட் பண்ணுறாரு, தியேட்டருக்கு மக்கள் எங்கே வராரு சார். அது கண்ட்ரோல் பண்ணோன்னா அது. நெக்ஸ்ட்டு தமிழ் ட்ராக்கர்ஸு, தே ஆர் சேலஞ்சிங் வித் எனி ப்ரொடியூசர். ரிலீஸுக்கு முன்னாடி ஆர் ரிலீஸ் மார்னிங் ஷோவே நான் சைமல்டேனியஸ் ரிலீஸ் பண்ணுறேன் சார். அது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவால் கண்ட்ரோல் பண்ண முடியல. வெளிநாட்டில் எங்கேயாவது பயிற்சி இருக்கா? நம்ம நாட்டிலே கேரளாவில் இருக்கா? கேரளாவில் மலையாளம் படம் பயிற்சி இருக்கா? ஏன் தமிழ்நாட்டில் ஓடுது, கர்நாடகா நினச்சி வருது, இல்லை ஆந்திரா நினச்சி வருது? ஒரு தெலுங்கு படம் தமிழ்நாடு நினச்சி போகுது, இல்லை கர்நாடகா நினச்சி போகுது, இல்லை ஒரு கன்னடா படம் தமிழ்நாடு நினச்சி போகுது? இது இன்ட்ரெஸ்ட் இந்த நாலு ஸ்டேட்டில் போகுது. ஏ, இது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அந்த இன்ஃபர்மேஷன் டிபார்ட்மெண்ட்டும் ஐடி டிபார்ட்மெண்ட் கண்ட்ரோல் பண்ண முடியல? முடியும். எப்பன்னா வென் தே ஷட் டவுன் தி ஹோம் தியேட்டர்ஸ் இன் தேர் ஹவுசஸ். போலீஸ் ஆஃபீஸர்ஸு, ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸு யாருமே தியேட்டருக்கு வருது இல்லையே. இதுக்கு முன்னால் எல்லா ஆஃபீஸர்ஸ் தியேட்டருக்கு வந்து தான் படம் பார்க்குறாருல, இப்போ ஏன்? ஒரு பக்கம் பைரசி சினிமாவால் மக்கள் திரைக்கு வருவது குறையும் அதே வேளையில், மறுபுறம் திரையரங்குகள் நிர்ணயித்த டிக்கெட்டின் விலை போக ஆன்லைன் டிக்கெட்டிங் என்ற பெயரில் ஒரு சில வலைதளங்கள் சேவை வரியை கூடுதலாக வசூலிக்கிறதே, இது சரிதானா என்ற கேள்விக்கு, ஒரு சாதாரணமாக நேரில் போய் டிக்கெட் வாங்குறத விட ஆன்லைன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நாங்கள் 120 ருபீஸ்க்கு நான் டிக்கெட் வாங்குறேன், ஆனால் 250க்குன்னு வாங்கும்போது அது எனக்கு ரொம்ப அதிகமாக தெரியுது ஆன்லைன்னு வாங்கும்போது. நேரில் போய் வாங்குறதுக்கும் ஆன்லைன் வாங்குறதுக்கும் ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்ல, இங்கே வந்து கூட காசு எடுப்பாங்க. ஆமாண்ணா, அது வந்து எப்படி சொல்கிறேன், ஒரு டிக்கெட்டுக்கு ஆனால் பரவாயில்ல, ஒரு டிக்கெட் புக் பண்ணுறோன்னா ஒரு 10 டிக்கெட் புக் பண்ணால் 10 டிக்கெட்டுக்கும் சரியாக பிடிக்கிறாங்க, அதுக்குன்னு பிடிக்கிறாங்க. மொத்தமாக தான் நம்ம டிக்கெட் புக் பண்ணுறோம், ஆனால் ஒவ்வொரு ஆளுக்கும் ஒவ்வொரு ரேட் போடுறப்ப காசு டிக்கெட் விலை வந்து அதிகமாகுது. அப்படின்றப்ப நம்மளுக்கு ரேட் கூட ஆகுதுல்ல. அதற்கு திரை வல்லுநர்களின் பதில் இதோ. சினிமா திரையரங்கு உரிமையாளர்கள்லாம் பிளாக் டிக்கெட் வாதி ஆயிடலை. என்ன அப்படின்னு சொன்னால், இன்னைக்கு ஒருத்தர் வந்து அவர் வீட்டிலேருந்து கிளம்பி கார் எடுத்துக்கிட்டு தியேட்டருக்கு வந்து டிக்கெட் இருக்குதா இல்லையான்னு லைனில் நின்று பார்த்து வாங்குறதுக்கு மக்கள் தயாராக இல்லை. ஆனால் அவங்க வரணும் அப்படிங்கிறது என்னுடைய நோக்கம். ஸோ அவங்கள்ட்ட கொண்டு போய் இந்த டிக்கெட்டை நான் சேர்க்கணும். அவங்க இங்கே வரும்போது கண்டிப்பாக எனக்கு இந்த சீட் ரிசர்வ் செய்யப்பட்டிருக்கிறது அப்படிங்கிற ஒரு மனப்பான்மையோட ஒரு தைரியமாக அவங்க வர முடியும். அப்படிங்கும்போது நான் இந்த ஆன்லைன் டிக்கெட்டிங்க்கு போக வேண்டிய ஒரு கட்டாய சூழ்நிலை இருக்குது. இப்போ டிக்கெட் நியூ அப்படிங்கிற ஒரு கம்பெனி தான் எங்களுக்கு வந்து டிக்கெட்டிங் பண்ணுறாங்க. தே கம் இன் அஸ் அ டிக்கெட்டிங் பார்ட்னர். அவங்க வந்து இந்த டிக்கெட்டிங் இதை எடுத்துகிட்டு வர்றதுக்கு இந்த சாஃப்ட்வேர் அவங்க பண்ணி இவ்வளோ மார்க்கெட் பண்ணி இவ்வளோ தியேட்டர் அவங்க கைவசம் கொண்டுக்கிட்டு வர்றதுக்கு அவங்க வந்து ஏகப்பட்ட பணம் செலவு பண்ணியிருக்கிறாங்க. நாங்கள் இதில் ஒன்றுமே செலவு பண்ணலை. அப்போ அவங்க வந்து என்ன சொல்கிறாங்க, நாங்கள் செலவு பண்ண பணத்தை ரிகூப் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் உங்களுடைய அப்ஜெக்டிவ் வந்து மக்கள் உள்ளே வரணும், எங்களுடைய அப்ஜெக்டிவ் வந்து நாங்கள் போட்ட பணத்துக்கு எனக்கு ரிட்டர்ன் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கணும் அப்படிங்கும்போது. இப்போ பேடிஎம்மோட நாங்கள் ஒரு டைஅப் வச்சுருக்கோம், பேடிஎம் இஸ் டூயிங் த சேம் திங் ஃபார் அஸ். அது பண்ணும்போது அவங்க வந்து சில ரூல்ஸ் வச்சுருக்காங்க, எனக்கு வந்து கட்டுப்படி ஆகும் அப்படின்னு சொன்னால்
இவ்வளவு நான் சர்வீஸ் சார்ஜ் பண்ணணும். நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு டிக்கெட் வாங்கினவனுக்கு ஒரு சார்ஜ், 10 டிக்கெட் வாங்கினா அதே இதுதான் பண்ணுறான், ஸோ அதனால் ஒரே சார்ஜில் பண்ணிடலாம் அப்படின்னு சொன்னால் அப்போ அந்த ஒரு டிக்கெட் வாங்குறவனுக்கு 300 ரூபா போடுற மாதிரி ஆகிடும். அதை தவிர்க்கணுங்கிறதுக்காண்டி தான் பர் டிக்கெட் எவ்வளவு அப்படிங்கிற மாதிரி ஒரு கொள்கையில் அவங்க போகிறாங்க. அதாவது ஆன்லைனுங்கிறது அவங்க ஒரு பிஸ்னஸ் மாதிரி பண்ணுறாங்க. அவங்க பிஸ்னஸ் மாதிரி அதுக்கு ஆள் வச்சு அதுக்கு ஒரு இடம் ரெடி பண்ணி அதுக்கு புக் மை ஷோன்னு சொல்லி ஒரு கம்பெனி ஆரம்பித்து அது அவங்க அதுக்குண்டான ப்ராஃபிட்டை அவங்க பார்க்கணும் இல்லையா. அவங்க சேலரி கொடுக்கணும், ஒர்க்கர்ஸுக்கு சேலரி கொடுக்கணும், இந்த மாதிரி இதெல்லாம் வரும்போது அவங்க ஒரு படத்துக்கும் இல்லை எல்லா படங்களும் அந்த மாதிரி புக் ஆகிறதில்லை. முக்கியமான படங்கள் தான் புக் ஆகுமே தவிர மற்ற படங்கள்லாம் ஆன்லைன் அந்த சண்டையோடு முடிஞ்சிடும். மற்ற நாள்லாம் ஒரு 10 டிக்கெட்டு 5 டிக்கெட்டு அந்த மாதிரி தான் எல்லா தியேட்டர்களையும் புக் ஆகும். அதே சமயம் ஆன்லைனில் வந்து ஒரு டிக்கெட்டுக்கு நீங்கள் ஏற்றுங்க பரவாயில்ல, அதுக்கான சம்பளங்கள் எல்லாம் இருக்குது. நீங்கள் ஒரு குடும்பத்தில் 10 டிக்கெட் வாங்கினா 10 டிக்கெட்டுமே அதை போடுவீங்க. அது போடக்கூடாதுன்னு நான் ஏற்கனவே நான் வந்து ஐயா மாண்புமிகு அமைச்சர் கடம்பூர் ராஜா அவர்களுக்கு நான் கடிதமாகவே கொடுத்துருக்கேன், அதை நீங்கள் கொஞ்சம் பண்ணி கொடுங்கன்ட்டு. அப்புறம் கண்டிப்பாக நான் பண்ணித்தரேன்னு சொல்லியிருக்காரு. நீங்கள் கேட்ட கேள்வி கரெக்டான கேள்வி. ஒரே பஸ்ஸில் போகிறோம், இப்போ வந்து ஒரு வயிற்றில் ஒரு குழந்தை இருக்குன்னா அதுக்கு டிக்கெட் போடுவீங்களா? போட மாட்டிங்களா? அது மாதிரி தான் இது, ஒரே குடும்பத்தில் தான் நம்ம எடுக்கிறோம். அதனால் நீங்கள் அதை வந்து அந்த சார்ஜ் வாங்கக்கூடாதுன்னு நானும் நினைக்கிறேன். உங்கள் கூட நீங்கள் என்ன ஃபீலிங்கில் இருக்கீங்களோ அதே ஃபீலிங்கில் நானும் சொல்லேன். இது எல்லா மக்களுக்கும் அது வந்து இந்த ஃபீலிங் இருக்குது. ஏன்னா நிறைய பேர் என்கிட்ட சொல்லியிருக்காங்க, என்ன சார் எல்லாத்துக்குமே டிக்கெட் போடுறான் சார் சார்ஜ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னு தெரில, அது போடக்கூடாது தான் உண்மைதான். முதல் கேள்வியாக டிக்கெட் விலையில் மாற்றம் வேண்டும் என்பதுதான். ஏனெனில் பெரிய படங்களுக்கும் ஒரே டிக்கெட் விலை, சிறிய படங்களுக்கும் ஒரே டிக்கெட் விலை என்பதை எங்களால் ஏற்க முடியவில்லை என்கின்றனர் மக்கள். ரொம்ப மோசமான விஷயம் தான் நினைக்கிறேன் சார். ஏன்னா இப்படி போடுறதுனால தான் வந்து நிறைய பேர் ஆன்லைனில் மூவிஸ் பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ இது மூலிமா வந்து தியேட்டர்ஸ்க்கு போகிற ரேட்டிங்ஸ் வந்து கம்மியாயிரும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ எல்லாருமே வந்து ஆன்லைனில் தான் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. தியேட்டர் ரேட்ஸ் வந்து டிக்கெட் ரேட்டு, அதுக்கப்புறம் வந்து அங்கே போகணும்னா ஒருத்தர் ஒரு ஆள் பார்க்கணுனாலே 1000 ரூபீஸ் தேவைப்படுது. ஒரு நார்மலான ஒருத்தருக்கே 1000 ரூபீஸ் தேவைப்படுது. அதுக்கு வீட்டிலே டவுன்லோட் பண்ணி பார்த்துடலான்றது தான் எல்லாரோட மனசில் இருக்க ஒரு இது. ஸோ அவங்களோட சக்ஸஸே வந்து அதில் தான் இருக்குன்னு நினைக்கிறேன். அதே கேள்வியை திரை வல்லுநர்களிடம் கேட்டதற்கு அப் டு 150 ரூபீஸ் வரைக்கும் டிக்கெட் ரேட் வைக்கலாம் அப்படிங்கிறது கவர்மெண்ட் கொடுத்துருக்கிற ஆர்டர். ஆனால் நான் வந்து என்னுடைய திரையரங்கத்துக்கு மட்டும்தான் பேச முடியும். எங்களுடைய திரையரங்கத்தில் 98 ரூபாய் தான் டிக்கெட் ரேட்டு. நான் வந்து இந்த 150 ரூபாய்க்கு போகிறதே இல்லை. இது வரைக்கும் எந்த படத்துக்கும் நான் இன்க்ரிமெண்ட் போட்டு எனக்கு 150 ரூபா டிக்கெட் அப்ரூவ் பண்ணி கொடுங்கன்னு நான் கேட்கவே இல்லை. ஏன்னா அது வந்து மக்களை பாதிக்கும். 98 ரூபாயில் நான் வந்து மக்களுக்கு இந்த படத்தை காமிக்கணும், மற்றவங்க என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறது நான் டிசைட் பண்ண முடியாது. என்னுடைய திரையரங்கத்துக்கு நான் பண்ண முடியும். எங்களுடைய திரையரங்கத்தில் பார்த்தீங்கன்னா 98 ரூபீஸ் தான் டிக்கெட் ரேட்டு. அதனால எங்களுக்கு வந்து நல்ல வரவேற்பு இருக்கு. டிக்கெட் ஒரு காரணம், மக்கள் உள்ளே வராது காரணம் என்னன்னா முதல்லயே வேலை சுமாரா இருந்தது, நடுத்தர குடும்பங்கள் தான் உள்ள வந்து படம் பார்ப்பாங்க. ஆனா டிக்கெட் விலை அப்பெல்லாம் 10 ரூபா 20 ரூபா 30 ரூபாய்க்குள்ள இருந்தது ஒரு 10 வருஷத்துக்கு முன்னால. பிறகு ஏறிதான் 100 ரூபாய் 80 ரூபாய், இப்பவும் 50 ரூபாய் 80 ரூபாய் டிக்கெட் எல்லாம் இருக்கு. இந்த GST ஒண்ணு போட்டான் பாருங்க, அவன் சினிமா அழிக்கிறதுக்குன்னே போட்டான். அதை இப்போ அரசாங்கத்தில் மேக்ஸிமம் மினிமம் டிக்கெட் ரேட் கொடுத்துருக்காங்க. நீங்கள் சொல்கிற கருத்து தப்பு. உதாரணமாக நம்ம ராயப்பேட்டில் உடல் தியேட்டர் இருக்குது, அதில் மேக்ஸிமம் டிக்கெட் 80 ரூபா. அதே பக்கத்தில் சத்தியம் காம்ப்ளெக்ஸ் இருக்குது, அதில் என்ன டிக்கெட் ரேட்னு உங்களுக்கே தெரியும். சில வசதிகளுக்கு ஏற்ற மாதிரி சில திரையரங்குகளில் வித்தியாசம் இருக்குது. டேக்ஸும் அதே தான், கரண்ட் பில் அதே தான், ஆள் சம்பளம் அதே தான், ஆனால் அம்யூனிட்டிஸ் டிஃப்ரெண்ட் இருக்குது. அண்டு நம்மளை பொறுத்த வரைக்கும் சார், சின்ன படம் பெரிய படம் அப்படின்ற ஒரு கான்செப்ட்ன்றதே கிடையாது சார். ஸ்டார்காஸ்ட் இல்லாத படம் வேணா அதை மாத்திக்கலாமே தவிர சின்ன படம் பெரிய படம் எதுவுமே கிடையாது. படம் ரிலீஸ் ஆகிட்டு அது ஆடியன்ஸ் நல்லா ரிசீவ் பண்ணாங்கன்னா அதுவே ஒரு பெரிய படம் தான். அது ஆடியன்ஸ் சில காரணங்களால அவங்களுக்கு அது பிடிக்காம போயிடுச்சுன்னா அது வந்து ஒரு அவங்க அடுத்த படத்தில் அதை கரெக்ட் பண்ணிக்கலாம். ஆனால் நீங்கள் கேட்குற பார்த்தீங்கன்னா ஒரு 2 கோடி ரூபா பட்ஜெட்டுக்கும் அதே டிக்கெட் ரேட்டு. இப்போ பாகுபலி மாதிரி 2.0 மாதிரி ஆன படங்களுக்கும் அதே டிக்கெட் ரேட்டுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளை பொறுத்த வரைக்கும் நம்ம எல்லா படத்துக்கும் ஒரே கம்ஃபர்ட் தான் கொடுக்கணும். ஸோ அண்ட் கவர்மெண்ட் மீறியும் நம்மளால் எதுவுமே பண்ண மாட்டோம், பண்ணவும் கூடாது. இல்லை சார், உண்மையிலே நல்ல கேள்வி சார், அது உண்மையிலே நல்ல கேள்வி. இப்போ வந்து நம்ம ஒரு 5 ஸ்டாரில் போய் சாப்பிட போகிறோம். அங்கே வந்து ஒரு இட்லி வந்து ஒரு 60 ரூபா 70 ரூபா இருக்கும். அதே ஒரு ஆயா கடையில் இட்லி சாப்பிடும்போது 5 பீஸா இல்லை 10 பீஸா அவ்வளோதான் இருக்கும். அப்போது ஏபிசின்னு பிரிச்சுட்டாங்கன்னா
இந்த பெரிய படங்களுக்குன்னு ஒரு தேட்டர், அந்த தேட்டரில் நீங்கள் என்ன வேலை வச்சுங்க. அப்புறம் பிஆர் இருக்கிற தேட்டரில் இதுதான் ரேட்டு ஃபிக்ஸ் பண்ணுங்கள். அதுக்கு வந்து உள்ளே வந்து பார்க்கிங்லாம் ஃப்ரீ கொடுங்க, பார்க்கிங் ஃப்ரீ கொடுங்க. சி அப்படிங்கும்போது டிக்கெட் இன்னும் கம்மி பண்ணுங்கள். உங்களுக்கு பொழுதுபோக்கு எல்லாரும் வருவாங்க. அந்த காலத்தில் எல்லாமே ₹3 கிட்டத்தட்ட இருந்துச்சு, 30 பைசா இருந்துச்சு, 70 பைசா தான் பெஞ்சு. நாங்களாம் மணலை கூட்டி மணல் மேலே உட்காந்து படம் பார்த்துட்ருக்கோம், எங்களுக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. ஸோ அந்த மாதிரி நீங்கள் மாற்றினீங்கனாக்க நிச்சயமாக வர்றவங்க வந்துக்கிட்டு இருப்பாங்க. நீங்கள் சொன்ன மாதிரி பாகுபலி வந்து ஒரு 1000 கோடி செலவு பண்ண படத்துக்கும் ₹1 கோடி செலவு பண்ணுற படத்துக்கும் ஈக்குவல் டிக்கெட் கொடுக்குன்னா உள்ள வரது சங்கடமாக தான் இருக்கும். அப்போ அவ்வளோ பிரம்மாண்டமாக பார்த்தோம், 2.0 இன்னும் பிரம்மாண்டமாக இருக்குது. அதை பார்த்துட்டு வந்துட்டு ஒரு குடும்ப படம் பண்ணியிருப்பாங்க, அழகாக ஒரு குடும்பத்துக்கான இது கடைக்குட்டி சிங்கம் வச்சுங்களேன். ஒரு உண்மையில் எல்லாரும் பார்க்க வேண்டிய படம் இந்த படம் வந்து, இந்த காலகட்டத்தில் பார்க்க வேண்டிய படம் அந்த மாதிரி ஒரு அற்புதமான படம். அந்த மாதிரி படம் பார்க்கும்போது நீங்கள் அந்த டிக்கெட்டு, இந்த படம் ஓடிடுச்சிங்கிற வேறு விஷயம், ஆனால் அந்த டிக்கெட்டு கொடுத்து பார்க்கணுமா, நம்ம குடும்பமாக போய் பார்க்கும்போது இவ்வளோ செலவு பண்ணுறோம்னு யோசனை பண்ணுவோம் மக்கள். அதுதான் என்னோட இது மட்டும் இல்லை, அரசாங்கத்துக்கிட்டே நான் இதுதான் நான் கடிதமாக கொடுத்துருக்கேன், முதல்வர்கிட்ட கடிதமாக கொடுத்துருக்கேன். ப்ராப்ளம் சினிமாவில் இப்போ இருக்கிறதுனா, ஒன்று நம்ம பேசிகிட்டு இருக்கோம் இந்த கியூப் யூஎஃப்ஓ ரேட்ஸ் எல்லாம் இருக்குது, அதெல்லாம் கம்மி ஆகணும். அது என்ன காஸ்ட்டு, இட் இன்க்ரீசஸ் த காஸ்ட், என் காஸ்ட் ஃபார் த டிஸ்ட்ரிபியூட்டர் அண்ட் ஃபார் த ப்ரொடியூசர். அதனால் இந்த கியூப் காஸ்ட் கொஞ்சம் ரெடியூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட்டு, வி ஹவ் ஆல்சோ ரிக்வெஸ்டட் த கவர்மெண்ட் டு ரெடியூஸ் டாக்ஸஸ் ஜிஎஸ்டி ஆன் சர்வீசஸ். சர்வீசஸ்னா ஆர்டிஸ்ட் அண்ட் டெக்னீஷியன்ஸ் மேலே 18% ஜிஎஸ்டி கட்டோம். அந்த 18% 12% ஆகினால ஒரு 6% கம்மியாகும். இரண்டாவது கேள்வியாக, சில திரைப்படங்கள் கட்டாயம் பார்க்கப்பட வேண்டியவை என்று கேள்விப்படும் பட்சத்தில் அந்த படத்தை பார்க்க திரையரங்கிற்கு போனால் அங்கு அந்த காட்சி ஓடவில்லை, அல்லது ஒரே ஒரு காட்சி மட்டும்தான் உண்டு என்று பதில் வருகிறதே, அதற்கு என்ன காரணம் என்ற கேள்வியை முன்வைத்ததற்கு திரைத்துறை வல்லுநர்கள் விடை தந்தனர். அது பிராக்டிக்கலாக அது பாசிபிள் இல்லை. என்ன கேட்டிங்கன்னா, ஒரு தியேட்டர் என்பது வந்து எதை நடத்த ரன் பண்ணுறாங்கன்னா, அவங்களுக்கு வந்து ஹவுஸ்ஃபுல் ஆகி எவ்வளோ கலெக்ஷன் வரணும், அதில் ப்ரொடியூசருக்கான ஷேரு, தியேட்டருக்கான ஷேரு, இதெல்லாம் வரும்போது தான் அந்த குவாலிட்டி ஆஃப் தியேட்டர்ஸ் அவங்க மெயின்டைன் பண்ண முடியுது. அவங்க சம்பளம் கொடுக்கணும், கரண்ட் பில் கொடுக்கணும், நிறைய ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டிஸ் ஃபார் தியேட்டர் பீப்புள். நம்ம அதையே தான் மெயினாக பார்க்க வேண்டியிருக்கு. அப்புறம் ஒரு ஃப்ரைடே ரிலீஸ் ஆன படம் ஃப்ரைடே சாட்டர்டே ஷோலாம் ஆளே இல்லை அப்படின்னு வச்சுக்கலாம், அவன் மண்டே எனக்கு டக்குன்னு மாற்றி விட்ருவாங்க படத்தை. ஏன்னா ஃப்ரைடே சாட்டர்டே சண்டே ஏதோ சமாளிச்சுருவாங்க. அப்புறம் சண்டேவே அந்த படத்தில் 50 பேர் தான் கொண்டு வந்தானா, மண்டே மார்னிங் 5 பேர் தான் வரப்போகிறாங்க. ஸோ மண்டே மார்னிங் என்ன அந்த வாரத்தில் ஓடுற படத்துக்கு தியேட்டர் மாற்றி விட்ருவாங்க. ஸோ இது வந்து என்ன சொல்கிறதுனா, அது அப்படிதான் ப்ராக்டிக்கல் ப்ராப்ளம் தான். அது திரையரங்கம் அப்படிங்கிறது, இது எங்களுடைய தொழில், என்னுடைய குடும்பம், என்னுடைய பிள்ளைகள் எல்லாரும் வளர்கிறதுக்கு இந்த தொழிலில் எனக்கு வர சம்பாத்தியத்தை வச்சு தான் நான் என்னுடைய வாழ்க்கையை நடத்திட்டுருக்கிறேன். அப்படி இருக்கும்போது இதை வந்து நான் என்னுடைய திரையரங்கத்தில் நான் எப்படி மேக்சிமைஸ் பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்கணும். நான் வந்து நல்ல படங்கள் திரையிடணும், கரெக்ட், பட் ஒரு படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி இது நல்ல திரைப்படமா இல்லையாங்கிறது யாருக்குமே தெரியாது. வந்ததுக்கப்புறம் மக்கள் பார்த்து முடிவு பண்ணுறது தான் இந்த படம் நல்லா இருக்குது பிடிச்சிருக்கு அப்படிங்கிறதெல்லாம். அதனால் இன்றைக்கி வந்து என்ன ஆகுது அப்படின்னு சொன்னால், ஒரு படம், ஒரு சின்ன படம் அப்படின்னு சொல்கிறது ஒரு புது நடிகர் நடித்து வர்ற படம, அந்த படம் வரும்போது அதை போடணும்னு எனக்கு ஆசை இருக்குது, நல்லா இருக்குமோ அப்படின்னு எண்ணங்கள் இருக்குது. பட் அதே நேரத்தில் இன்னொரு பெரிய நடிகர் நடித்து வர்ற படம் வரும்போது மக்கள் வந்து இந்த பெரிய நடிகர் நடித்த படத்துக்கு கூட பேர் வருவாங்க தியேட்டருக்கு அப்படிங்கிற ஒரு ஃபீலிங்கில் எங்களுக்கு வேறு சாய்ஸ் இல்லை. ஐ ஹாவ் டு கோ வித் த ப்ரூவன் ஸ்டார்ஸ். ஏன்னா ஒவ்வொரு தடவையும் இவங்க வந்து இவங்களுடைய படம், ஒரு பெரிய நடிகருடைய படம் வந்து மக்கள் வந்து ஜெயிச்சு காட்டியிருக்கிறாங்க. அப்படிங்கிறபோது என்னுடைய தொழிலுக்கு எது நல்லது அப்படின்னு பார்த்தா நான் பண்ணணும். அப்போலாம் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் இருக்கும்போதும் சரி, நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் ஜெயசங்கர், ஏன் இப்போ ரஜினி சார் இருக்கிற வரைக்குமே ஒரு படம் வந்துச்சுன்னா, இப்போ சென்னைனா சென்னையில் ஒரு 4 தேட்டரில் போடுவாங்க, திருச்சியில் ஒரு 4 தேட்டர் போடுவாங்க, அப்படி போடுவாங்க. அதனால் படம் 100 நாள் ஓடிச்சுன்னு சொல்லலாம்.
அது இல்லாமல் வந்து இப்போ சின்ன படம் பெரிய படம்னா ஒரு பெரிய படம் ஓடும்போது அதே திரையரங்கத்தில் ஒரு சின்ன படமும் ஓடும், அது நல்ல படமாக இருக்கும். இன்னும் பெரிய படத்தை விட இது நல்ல படமாக இருக்கும். அப்போ ஆடியன்ஸ் கூட்டம் அலை கட்டிக்கிட்டு நிற்கும், வருஷம் கட்டி நிற்கும். அந்த மாதிரி நம்ம நிறைய பார்த்துருக்கோம். இன்னைக்கு என்ன அப்படி ஆகுதுனாக்க, பெரிய படங்கள் வந்து இன்னைக்கு இருக்கிற தேட்டர் தமிழ்நாடு ஆகுதுல இருக்க அத்தனை தேட்டரை அவங்க எடுத்துக்கிறாங்க, கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாமல் எடுத்துக்கிறாங்க. அதான் உண்மையான விஷயம். அதனால சிறு பட தயாரிப்புகள் மிகப்பெரிய பாதிப்புக்குள்ளாயிருக்காங்க. இது வந்து ஏதோ சட்டங்கள் கொண்டு வந்தால் கூட அது வந்து சரியாகலைங்கிறது தான் என்னோட இதாக இருக்கும். ஏன்னா ஒரு படம் ரிலீஸ் ஆச்சுன்னா 3000 தேட்டர்னு போடுறதுல பெருமையாக சொல்கிறாங்க, ஆனால் அதில் நசுக்கிறது எத்தனை சிறு பட தயாரிப்பாளர்கள், எத்தனை அப்கமிங்கில் வர்ற ஹீரோக்கள், எவ்வளோ பேர் ஹீரோயினிக்கள், அதில் வர டெக்னீஷியன், அத்தனை பேரும் பாதிக்கப்படுறாங்க. வரவேற்க வேண்டிய விஞ்ஞான வளர்ச்சியில் அழையா விருந்தாளியாக மொபைல் ஆப்ஸ் என்று சொல்லக்கூடிய அலைபேசி செயலியிலேயே சில திரைப்படங்கள் வெளியிடப்படுகின்றன. அது திரையரங்கங்களுக்கு அபாயத்தை ஏற்படுத்தும் சூழ்நிலையை ஏற்படுத்தாதா என்ற கேள்விக்கு மக்களின் பதில் இதுதான். என்னதான் மொபைல் போன்ல பார்த்தாலும் தியேட்டர்ல போய் பாக்குற மாதிரி அந்த ஃபீல் கிடைக்காது இல்லையா? நான் தியேட்டர்ல தான் போய் படம் பார்ப்பேன். நான் மோஸ்ட்லி தியேட்டர்ல தான் பார்ப்பேன். என்கிட்ட போன் கிடையாது, நான் தியேட்டர்ல தான் பார்ப்பேன். தியேட்டர்லயும் பார்ப்பேன், இதுலயும் பார்ப்பேன் சார். என்னதான் இருந்தாலும் தியேட்டர் டிக்கெட்னா அது ஒரு கெத்து தான், அடிச்சு பிடிச்சி போயிட்டு வாங்கி அதுல வர சந்தோஷம் வேற இல்ல. அதான் சொல்ல, நல்லா இருந்துச்சுன்னா எல்லா இடத்துலயும் பார்ப்பாங்க. இதனால வந்து அது பாதிக்கும்ன்ற மாதிரி எனக்கு எதுவும் தெரியல. தியேட்டர்ல பாக்குறத விட இப்போ அந்த மாதிரி நெட்ஃபிளிக்ஸ் அமேசான் பிரைம்ல விடுறது வந்து ஒரு நல்ல விஷயம் தான். டெக்னாலஜி டெவலப் ஆக அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம மாறி ஆகணும். ஸோ வந்து இனிமேல் வந்து மோஸ்ட்லி போன்ல தான் பார்ப்பாங்க. தியேட்டர்ல பாக்குறவங்களும் இருப்பாங்க, அதுக்கு போறவங்க அதுக்கு போவாங்க, போன் யூஸ் பண்றவங்க போன்ல பார்ப்பாங்க, அவ்வளவுதான் டிஃபரன்ஸ், அஃபெக்ட் ஆகாது. அதே கேள்வியை திரைத்துறையில் பொருளாதார முதலீடு செய்கின்ற வல்லுநர்களிடம் முன்வைக்கும் போது, அமேசான் பிரைம், நெட்ஃபிளிக்ஸ் இவங்கெல்லாம் இது ஒரு பரிமாண வளர்ச்சி, நம்ம வந்து அதை தடுக்கிறதுக்கு முடியாது. அவங்க வந்து இப்போ ஒரு ப்ரொடியூசர் ஒருத்தர் வந்து படம் எடுக்கிறாருன்னு சொன்னால் அவர் ஏகப்பட்ட பணம் இன்வெஸ்ட் பண்ணுறாரு இந்த படத்தை வெளியே கொண்டு வர்றதுக்கு. ஸோ சினிமா மட்டும், சினிமா தியேட்டரில் மட்டும் போட்டு பணங்கள் கொண்டுகிட்டு வந்த காலகட்டம் போக, இப்போ மற்ற ரெவன்யூவும் பார்க்குறாங்க. இப்போ சேட்டலைட் டிவிக்கு விற்கிறாங்க, அந்த மாதிரி இருக்கிற போது அந்த மாதிரி வந்தால் தான் அமேசான் ப்ரைம், நெட்ஃப்ளிக்ஸ் எல்லாருமே. பட் ஒரு விஷயம் என்னன்னு சொன்னால், ஒரு உண்மையான ஒரு சினிமா ரசிகர் படம் பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் திரையரங்கத்தில் கிடைக்கிற ஒரு எஃபெக்டும் ஒரு இமேஜும் உங்களுடைய செல்ஃபோனில் கண்டிப்பாக கிடைக்கவே கிடைக்காது. ஆனால் இடையில இப்போ ஒரு டெக்னாலஜி வந்து இந்த அமேசானும் நெட்ஃப்ளிக்ஸ் இவங்க ரெண்டு பேருமே சொந்தமா வெப்ல ரிலீஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதுல அவன் பண்ணிக்கிட்டான், ஆனா இந்த நடிகனுக்கு நன்றி இருக்க வேண்டாமா? இந்த ப்ரொடியூசர் கிட்ட கை நீட்டி சம்பளம் வாங்கி இன்னைக்கு நீ போற காரு, நீ வாழற பங்களா, யார் கொடுத்த பணம்? என்ன நீ வந்து பிறக்கும் போது கொண்டாந்ததா? உடனே இப்ப வெப்புக்கு போயிட்ட, நீ மைசான்காரன் கூட கொஞ்சம் பணம் கொடுத்த அவனுக்கு போயிட்ட, நாளைக்கு தியேட்டர் இதே நம்பி இருந்த தியேட்டர் கதி என்ன? பாபு சிங்கா விளம்பரம் போடுறான் பாருங்க, அவன் நடிக்கிற படத்துக்கு இப்ப என்ன பண்றாங்க மக்கள், அது ஏறக்குறைய சினிமாவோட செலவு பண்ணி எடுக்கிறாங்க. அது மேக்சிமம் இந்தியா லெவல், வேர்ல்ட் லெவல்ல இருக்க தமிழனுக்கு அது போகுது. நீ அதுல பாபு சிங்காவும் இங்க இருக்கிற நடிகை இங்க வாங்குற சம்பளத்தை விட கூட கொடுக்கறான். இப்படி எல்லா நடிகனும் அதுக்கு போனீங்கன்னா இங்க தமிழ் திரையுலகின் கதி என்ன, திரையரங்குகளின் கதி என்ன? அப்படி படம் யார் தான் பாக்குறது? நீங்க வெளில செல்லுலயே பார்த்துட்டு போயிடுவ, இல்ல இந்த இதுல பார்த்துட்டு போயிட்டீங்கன்னா இங்க திரையுலகத்தின் கதி என்ன, பரம்பரை என்ன, பாரம்பரியம் என்ன? கம்பேரிட்டிவ்லி இன்னைக்கு தியேட்டரிக்கல் இன்கம்மை விட, திரையரங்குகளில் படங்கள் ரிலீஸ் செய்வதை விட ஒரு தயாரிப்பாளருக்கு இதனால் பல விதத்தில் அவருக்கு வருமானம் வரக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது. காரணம் என்னால், மக்கள் வரத்து திரையரங்குகள் குறைய குறைய இந்த மாதிரி டெக்னாலஜி டெவலப்மெண்ட் உண்டானது. இப்போ அந்த அமேசான் பொதுவாக சேட்டலைட்டில் படம் கொடுக்கறது, இந்த டிஜிட்டல் கன்வர்ஷன் பேரில் வச்சுக்கிட்டு அது வந்து மக்கள் ஈஸியாக பார்க்கக்கூடிய நிலைமை போக போக உண்மையாகவே திரையரங்குகளுக்கு வருபவர்கள் கம்மியாக தான் ஆகும். சினிமானாவே வந்து தியேட்டரில் போய் தியேட்டரில் ஓடி அது பப்ளிஷ் ஆகி அதுக்கப்புறம் தான் மற்ற எல்லாமே. பேஸே சினிமா திரையரங்கு தான்.
அந்த திரையரங்குக்கு ஜனங்களை வர வைக்கிறதுக்கு வழி தெரியாமல் வேற வேற ரூட்ல போயிட்டு இருந்தால், ஃபார் எக்ஸாம்பிள் லாஸ்ட்டு 2 இயர்ஸ் முன்னாடி ஒரு சேனலுக்கு என்னை தான் கூப்பிட்டுருந்தாங்க. சேரன் சார் வந்து சிடிஹெச்னு ஒரு ஃபார்மெட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணுன்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணிட்டார். அது திரையரங்குகளுக்கு வரமா சாபமானு சொல்லி டைட்டில் வச்சுருந்தாங்க. அதில் வந்து முழுக்க முழு சாபம்தான் சொல்லி நீ ஆர்கியூ பண்ணேன். ஏன்னா திரையரங்குகளுக்கு படம் வரலன்னா டெஃபினட்டாக வந்து இந்த சிடிஹெச்னு போச்சுன்னா டோட்டலாக சினிமாவை அழிஞ்சு போயிடும், அதனால் அது வரக்கூடாது அப்படின்னு சொல்லி எல்லா திரையரங்கும் எல்லோரும் அப்ஜெக்ட் பண்ணாங்க அன்றைக்கி டேட்டுக்கு. ஆனால் இன்றைக்கி டேட்டுக்கு இன்றைக்கி போகிற போக்க பார்த்தா டெஃபினட்டாக அது தப்பானது, அது கொஞ்சம் ஏறக்கூட சரியாக தான் படுற மாதிரி தெரியுது. தமிழ் சினிமா தத்தளிக்கும் வேளையில் திரைத்துறை சார்ந்த பிரச்சனைகளை பற்றியும் சில கேள்விகளை முன்வைத்தோம். அதற்கும் சில ஜாம்பவான்கள் பதிலளித்தனர். இது இன்னைக்கு இல்லை, இந்த பிரச்சனை என்ன பிரச்சனை, ஒரு யூஎஃப்ஓ ஒரு கியூபு ஒரு திரையரங்குகளில் இன்ஸ்ட்ருமெண்ட்டை போட்டுவிட்டு எங்களிடம் விநியோகஸ்தரிடமும் தயாரிப்பாளர்களிடமும் அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கு ஏன் பணம் கேட்குறீங்கன்னு நாங்கள் கேட்பது தவறா? இதை தவறு எப்படி என்றால், உன் வீட்டில் போடப்பட்டு இருக்கும் இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கு நீ தானே கட்டணும் பணம், நான் ஏன் கட்டணும்? யூஎஃப்ஓ கியூப் என்பது என்ன வந்து டிஜிட்டலைசேஷன் கன்வர்ஷன் சார்ஜஸ் கேளு, லோடிங் சார்ஜஸ் கேளு, அது வந்து ஒரு தயாரிப்பாளர் ஏற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு ஒன்று. ஆனால் நான் ஒரு தியேட்டர் வச்சுருந்தா 45 லட்சம் ரூபாய்க்கும் 20 லட்சம் ரூபாய்க்கும் ஏதோ ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டை போட்டு அதை மறைமுகமாக அந்த இஎம்ஐயை வந்து அந்த கம்பெனிக்காரன் விநியோகஸ்தர்களையும் தயாரிப்பாளர்களையும் இத்தனை நாள் வாங்கி இருந்தது இப்போ கண்டுபிடிக்கப்பட்டது. அதுக்கோசரம் அது ஒரு ஸ்ட்ரைக் கொண்டு வந்ததை தவறுன்னு நம்ம சொன்னால் இப்போ என்ன மாதிரி ஆட்கள் நாங்கள் அது வந்து அதில் நமக்குள் ஒற்றுமை இல்லை, அதை எப்படி எடுத்தும் போக வேண்டியதுன்ற தெரியாத பட்சத்தில் நாம் எங்கு செல்கின்றோம் என்று தெரியாத தெரியாததுனால தான் அந்த ஸ்ட்ரைக் வந்து இன்றைக்கி நம்ம ஃபெயிலியர்னு நம்ம சொல்கிறோம். 24 பண்ண ஸ்ட்ரைக் அதுக்காக இல்லை, இந்த டிஜிட்டல் சர்வீஸ் ப்ரொவைடர்ஸோட ரேட்டு ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்ற ஒரே ஒரு காரணத்துக்காக எல்லாரையும் கலந்துக்காமல் ஆசிட் என்னென்ன பிரச்சனைகள் யார்கிட்ட எப்படி பேசி தீர்த்துன்னு தீர்த்துக்காமல் நேரடியாக பேசி தீர்த்து அதுக்கப்புறம் முடியலன்னா ஸ்ட்ரைக் அப்படின்ற மாதிரி தியேட்டர்காரங்களோட சேர்ந்து செஞ்சுருக்க வேண்டிய ஸ்ட்ரைக். பட் தியேட்டர்காரங்களும் அதுக்கு சப்போர்ட் பண்ணாங்க, அவங்களும் தியேட்டரை மூடி ஆஸ் இட் இஸ் மூடத்து ட்ரை பண்ணாங்க. பட் சில தியேட்டர்காரங்க ஓடிட்டு இருந்தாங்க, ஒரு நல்ல ஒரு மேட்டரை எல்லா செக்டாரும் ட்ரை பண்ணி செஞ்சாங்க, ஆனால் அதை சக்ஸஸ் பண்ண முடியாத காரணம். இந்த பெயர் சர்ச்சைங்கிறது வந்து மிக முக்கியமான ஒரு விஷயத்தில் இந்த இடத்துல இருக்குது. ஏன்னாக்கா படம் எடுக்காதவங்களாம் பேர் டைட்டில் பதிவு பண்ணி வச்சுக்கிறது தான் மிகப்பெரிய தவறாக நான் நினைக்கிறேன். இப்போ இன்றைக்கி வந்து ஒரு வருஷத்தில் 100 படம் தான் எடுக்கிறாங்க, ஆனால் வந்து ஒரு 1000க்கு மேலே டைட்டில் பதிவு பண்ணுறாங்க. பதிவு பண்ணிவிட்டு எனக்கே தெரிஞ்சு ஒரு சில டைட்டில் வந்து 10 லட்சம் ரூபா வரைக்கும் விலை பேசியிருக்காங்க, எனக்கே தெரிஞ்சு. நான் வந்து அதை வந்து ரொம்ப கண்டிச்சிருக்கேன், கண்டிச்சு சரி சார் நான் விற்கலைன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியாமல் அந்த சம்மந்தப்பட்ட ஏன் விஷால் சார்ட்டே வித்துருக்காங்க. இங்கே கொடுக்கக்கூடாதுன்னு சொன்னது விஷால் சார்டே பணம் கொடுத்து வாங்கியிருக்காரு. பூஜாங்கிற பூஜை அப்படிங்கிற படம், பூஜை இல்லை கதகளிங்கிற படம். அப்போது இந்த மாதிரி பெரிய ஆளுங்களே வாங்கும்போது இவங்க வந்து டைட்டில் பதிவு பண்ணி வச்சுக்கிறாங்க. நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம், இப்போ எங்கள் டைட்டில் என்ன பண்ணியிருக்கோம்னா 1 வருஷம் தான் அந்த டைட்டிலுக்கு உரிமை கொண்டாட முடியும், அதுக்கு அடுத்த வருஷம் படம் எடுத்ததான ரெக்கார்டை காமிக்கணும், ரெக்கார்டை காமிச்சா மட்டும்தான் அடுத்து அதுக்கடுத்து பதிவு பண்ணி தருவோம், இல்லைன்னா பதிவு பண்ணி தர மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டோம். ஏன் அப்படின்னா இவங்க வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, இந்த கொக்கு வெயிட் பண்ணுற மாதிரி யாராவது நல்ல டைட்டிலுக்கு வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. நான் எல்லாரையும் சொல்ல, ஒரு சிலர் தான் சொல்றேன். மேலும் இதற்கெல்லாம் அண்ணனாக பல பன்னாட்டு நிறுவனங்கள் சினிமா தொழிலை கையில் எடுத்து திரையரங்குகளை மறுசீரமைக்கும் பணியில் ஈடுபட்டு வருகிறதே, இது இத்தனை ஆண்டுகளாக கொடிகட்டி பறக்கும் திரையரங்குகளை பாதிக்குமா என்ற கேள்விக்கு. அப்புறம் ஒரே ஒரு அவ்வளோ பெரிய இன்னைக்கு உள்ள காஸ்ட்ல லேண்ட் வேல்யூல இப்போ மவுண்ட் ரோட்ல அவ்வளோ பெரிய ஏரியாவில் ஒரே ஒரு சாந்தி தியேட்டர் அப்படின்னு சொன்னீங்கன்னா அது கட்டுப்படி ஆகாது உங்களுக்கு. இது பார்த்தீங்கன்னா அது ஒரு காம்ப்ளெக்ஸாகவும் மல்டிப்ளெக்ஸாகவும் மாறுது. இப்போ தேவி காம்ப்ளெக்ஸ்லேயே 4 தியேட்டர் இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து அந்த இடத்துக்கான ஒரு சூழ்நிலை ஓகே. அது அவங்களே என்ன பண்ணலாம், பெரிய கமர்ஷியல் காம்ப்ளெக்ஸ் கட்டி உள்ளுக்குள்ள 4 தியேட்டர் வச்சிடலாம். அந்த மாதிரி இப்போ இன்னைக்கு மாறிட்டு இருக்கு. வியாபார ரீதியாக அதை யூட்டிலைஸ் பண்ணுறது எல்லாம் ட்ரை பண்ணுவாங்க. இனிமேல் மல்டிப்ளெக்ஸ் தான் ஒர்க் அவுட் ஆகும், பெரிய தேட்டர்கள் தேவையில்லை. 300-400 சீட்டில் இருந்தாவே போது, நீ கம்பேர்டாக 500 சீட் இருந்தால் நல்லா படம் பார்க்கலாம், நல்லா சவுண்ட் அண்ட் லைட்டில் பார்த்து பழக ஆரம்பிச்சிட்டாங்க மக்கள், இனிமேல் ஆன்லைன் தேட்டரில் போய் பார்க்க மாட்டாங்க. அதனால தான் என்னுடைய அபிராமியை கூட நான் இப்போ ரீமாடல் பண்ணுறதா இருக்கேன். ரீமாடல் பண்ணி எல்லாம் 60-70 சீட்டாக ஒரு 7-8 தியேட்டராக ஆக்கிறதா இருக்கேன். காரணம் வந்து காலத்துக்கு தகுந்தாலும் நம்மை மாற்றிக்கொள்வது தான் நல்லது.
இப்போ உதாரணத்துக்கு எந்த ஒரு பத்திரிகை எடுத்துங்க, ஒரு குமுதத்தை எடுத்துங்க, ஒரு ஆனந்த இடத்துக்கு 25 வருஷம் முன்னாடி எப்படி இருந்தாங்க, இன்றைக்கி எப்படி இருக்காங்க, அட்டப்படம் முதற்கொண்டு மாறிடுச்சு இல்லை. மக்களுக்கு வேண்டிய மாதிரி நம்ம நாமே மாற்றிக்கணும். ஏன்னா மக்களை நம்பி இருக்கும் தொழில் இந்த சினிமா திரையரங்க தொழில். அதனால் தொழிலுக்கு தகுந்த மாதிரி மாற்றிக்கணும். கார்ப்பரேட் நிறுவனங்கள் இப்போ நிறைய உள்ள வந்துட்டு இருக்காங்க. அக்ரி. அவங்க வந்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னால் அவங்கள கண்டு பயப்படக்கூடாது. அவங்க ஒன்றும் நம்மளை விட எந்த விதத்தில் அவங்க புத்திசாலிகள். இப்போ நான் வந்து 45 வருஷமாக இந்த திரையரங்கத்தை நடத்திட்டுருக்கோம். 4 வருஷத்துக்கு முன்னால் ஒரு கார்ப்பரேட் கம்பெனி வந்து வர்றாங்க. அவங்க பப்ளிக் லிமிடெட் கம்பெனி, அன்லிமிட்டட் ரீசோர்ஸஸ் வச்சுக்கிட்டு வர்றாங்க. அவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்க பண்ணுறத நம்ம ஏன் பண்ண முடியாது? நம்ம ஏன் பயப்படணும்? நம்ம தொழிலில் நம்ம வந்து அவரை விட எனக்கு இந்த தொழில் அனுபவம் கூட, என்னால் அவங்கள விட நல்லா பண்ண முடியுங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. இப்போ என்னுடைய திரையரங்கத்தில் நிச்சயமாக நீங்கள்லாம் உள்ளே வந்து படம் பார்த்துருப்பீங்க. எந்த விதத்துலேயும் நீங்கள் இன்றைக்கி இருக்கிற மாலில் இருக்கிற ஒரு தியேட்டரை போய் பார்த்தீங்கன்னா அதை விட எந்த விதத்துலேயும் குறைவாக நாங்கள் தியேட்டர் வச்சுக்கலாம். ஆக்சுவலாக பெட்டராக இருக்குது. எங்களுடைய சவுண்ட் சிஸ்டம், எங்களுடைய ப்ரொஜெக்ஷன் சிஸ்டம் எல்லாமே பெட்டராக இருக்குது. எங்கள் ப்ரொஜெக்ஷன் சிஸ்டமை நான் யூஎஸ்லேருந்து டைரெக்டாக இம்போர்ட் பண்ணேன். ஸோ வேர் டூயிங் இட் டிஜிட்டலி. நிச்சயமாக அவங்கள் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் அவங்களும் மனிதர்கள் தான், அவங்களும் இதே தொழிலில் தான் இருக்காங்க. நிச்சயமாக அவங்கள விட நம்மளால் சிறப்பாக இந்த தொழிலை பண்ண முடியும் சார். கார்ப்பரேட் கம்பெனி சொல்கிறேன் சார், ஏபிசிஎல் சொல்லிட்டு அமிதாப் பச்சன் சார் ஆல் இண்டியா கார்ப்பரேட் கம்பெனி ஓப்பன் பண்ணார். ஒன் ஃபைன் மார்னிங் யூடர்ன் எடு, எனக்கு ஒர்க் அவுட் ஆகலை சொல்லிட்டு யூடர்ன் எடுத்துகிட்டு க்ளோஸ் டவுன் பண்ணி போயிட்டார். அதுக்கப்புறம் யூடிவி, ரிலையன்ஸு, நிறைய கம்பெனிஸ், கார்ப்பரேட் கம்பெனிஸ் நவ் அண்டர் பிஸ்னஸ். எனி மூமெண்ட் தே மே டேக் யூடர்ன், அது கேரண்டி இருக்கா? தட் இஸ் நாட் தேர் மெயின் பிஸ்னஸ், தட் இஸ் பப்ளிக் மணி. இயர் அவர் ப்ரொடியூசர், ஐ ஆம் டேக்கிங் ஏ ஃபிலிம், ஐ மேட் 32 ஃபிலிம்ஸ் வித் மை ஓன் மணி. Whether lose or gain is mine. Ange, it is public money sir. Corporate companies anna, corporate company yara or MD da, or chairman da, illiye, or 1000 pero, lakshakanakala members or shareholders, amount podraru. Pona, now, edo or company lo or 1 lakh invest panna, pona 1 lakh poyachi. Anna mar makkal nanikrar thavre. Corporate companies are doing good or doing bad, I don't say. But any moment they may take U-turn. ஒரு காலத்தில் சினிமா மட்டுமே பொழுதுபோக்கு என்றிருந்த போது பார்வையாளர்களை படம் பார்க்க வைப்பதற்காக தமிழ் சினிமா உலகமும் திரையரங்கங்களும் காலத்திற்கு ஏற்ப தங்களை தகவமைத்துக் கொண்டுதான் இருந்தன. ஆனால் இன்று சினிமாவும் ஒரு பொழுதுபோக்கு அங்கம் என்ற நிலை வந்தபோது பார்வையாளர்களை மறுபடியும் ஒருங்கிணைத்து படம் பார்க்க வைப்பது முற்றிலும் முடியாது என்பதுதான் கசப்பான உண்மை. இப்படி பல பிரச்சனைகளுடன் 2019 அடியெடுத்து வைக்கும் தமிழ் சினிமாவை தன் நிறம் மாறாமல் சாயம் போகாமல் பாதுகாக்க வேண்டியது நம் அனைவரின் கடமையாகும். வாழ்க தமிழ், வளர்க தமிழ் சினிமா. இந்த ஒன்று ரேட் ஆஃப் எக்யூப்மெண்ட்ஸ், டாக்ஸஸ் ஃபார் எக்யூப்மெண்ட்ஸ் குறைக்கணும் கம்ப்ளீட்டாக. தட் இஸ் ஒன்ஸ் இன் 5 இயர்ஸ் இட் பி அலோட் ஃப்ரீ இம்போர்ட் அண்டர் ஆக்சுவல் யூசர்ஸ் கோட்டா எக்யூப்மெண்ட், தட் இஸ் தியேட்டர் ஓனர்ஸ் அண்ட் ஈவன் ப்ரொடியூசர்ஸ் ஃபார் இம்போர்ட் ஆஃப் கேமராஸ் 1. நம்பர் 2, ரிடக்ஷன் ஆஃப் ஜிஎஸ்டி ஃப்ரம் 18% டு 12%. தட் இஸ் ஆன் சர்வீசஸ் அண்ட் ஆர்டிஸ்ட் டெக்னீஷியன்ஸ்க்கு 18% கட்டிட்டு இருக்காங்க, அது 12% ஆக்கணும். இது ஏன் நம்ம இன்னொரு நான் சொல்கிறேன்னா, சினிமா சொல்கிறது இட்ஸ் நாட் என்டர்டெயின்மெண்ட் மாத்திரம் இல்லை, இட் இஸ் ஆர்ட்ஸ் அண்ட் கல்ச்சர், இட் இஸ் அன் ஹெரிட்டேஜ். நம்ம ஒரு ஹெரிட்டேஜ் இது, இது நம்ம உங்களை என்டர்டெயின் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இட் கம்ஸ் அண்டர் ஆர்ட்ஸ் அண்ட் கல்ச்சர். ஸோ தயவுசெய்து அதுவும் கம்மி பண்ணுங்கள். 3வது, தமிழ்நாட்டில் இப்போ மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் எல்பிடி, வேறு எந்த ஊரில் இல்லை, தமிழ்நாட்டில் இருக்குது. ஆனால் இந்த எல்பிடி கூட இந்த 3 விஷயம் பண்ணியாச்சுன்னா இந்த புத்தாண்டு 2019 வில் பி வெரி குட் ஃபார் த இண்டஸ்ட்ரி, ஐ ஹோப் ஸோ.